எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புளி மிளகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த புளி மிளகாய் பார்த்திங்கன்னா ஊறுகாய் மாதிரிங்க, சூப்பராக இருக்கும், சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. எல்லா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க, நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி எடுத்து நல்லா ஊற வச்சிடணுங்க. இப்போ புளி வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ மிளகாய் போடுறோமோ அதுக்கு தக்கன புளியை ஊற வச்சுக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா எடுத்து நல்லா கழுகிட்டு இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய் வந்து பாதி தூரம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடுவோங்க. நல்லா வேகட்டும். மிளகாய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாங்க. அந்த நீ எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுங்க. இப்போ கடுகு கருவேப்பிலாம் போட்டாச்சு, அது கூட இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காயை போடுங்க. காயப்பொடி நல்லா போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாவை அதில் தட்டிடலாங்க. தட்டிட்டு நல்லா துவக்கி விட்டுக்கலாம். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கிறோங்க. புளியை கரைச்சி ஊற்றிட்டு இன்னும் நல்லா வேக விடணுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு வெல்லம் போட்டு இறக்கிறணுங்க. நல்லா கட்டியாக வரும். வந்ததுக்கப்புறமா வெல்லம் போட்டு இறக்கிறணும். பாருங்கள், நல்லா கொதித்து கட்டியாகி வந்துடுதுங்க. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. வச்சுட்டு அப்புறமா இறக்கிடலாம். இதாங்க புளி மிளகாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.